இந்திய கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகம் உலக அளவில் பெருமையுடன் கொண்டாடப்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நடைபெற்ற அம்மாநில வணிகர்கள் சபையின் 90வது ஆண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்று குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். கங்கை நதியை தூய்மைப்படுத்த மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டுள்ள நிலையில் தொழிற்சாலைகளுக்கு பெயர் போன கான்பூரில் மாசு அதிகமாக காணப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். 2030 ஆண்டு வாக்கில் கார்பன் உமிழ்வை முற்றிலுமாக குறைக்க மத்திய அரசு தீர்மானித்துள்ளது என்றும் இந்த இலக்கை அடைய தொழிற்சாலைகளின் உதவி அவசியம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாசினை குறைப்பதுடன் மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற புதிய தொழிற்சாலைகளை நிறுவ தொழில்துறையினர் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். भारत सरकार और उत्तर प्रदेश की राज्य सरकार को दिए गए सुझाव नीति निर्धारण में अत्यंत सहायक सिद्ध होते रहे। मैं उत्तर प्रदेश के आर्थिक विकास में योगदान देने के लिए मर्चेंट चैंबर ऑफ उत्तर प्रदेश के सभी वर्तमान और पूर्व पदाधिकारियों की सराहना करता हूं। பின்னர் கோரக்பூரில் உள்ள கீதா பிரஸின் நூற்றாண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இந்திய கலாச்சாரம் ஆன்மீக அறிவு உலகளவில் பெருமையுடன் கொண்டாடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உலகிலேயே மிகவும் பழமையான நாகரீகம் இந்திய நாகரீகம்தான் என்று குறிப்பிட்ட அவர் பகவத்கீதை அனைத்து மக்களாலும் விரும்பி படிக்கப்பட்டு வருகிறது என்றார். यम इमं परमं गुह्यं मद्भक्तेषु अधिदास्यति भक्तिं मयि परां कृत्वा मामेव ऐषति असंशयः। தொடர்ந்து குடியரசுத் தலைவர் லக்னோ வாரணாசி உள்ளிட்ட இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார்.